சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மகனை வாழ்த்த கிளம்பிட்டு போல இருக்கு. மகனுக்காக நம்ம வேற என்னங்க செய்ய முடியும்? வாழ்த்த தானே முடியும். அதையாவது செய்வோமே. செய்யலாம், செய்யலாம், செய்யலாம். மதுரா மீனாட்சி சொக்கலிங்கம் குடும்பத்துல இருந்து காரக்குடி மீனாட்சி சொக்கலிங்கம் குடும்பம் வரைக்கும் இதே தான் நடக்குது. அப்பறகு மகனுக்கு சண்டை, அண்ணன் தம்பிக்கு சண்டை. ஆனா அம்மா காரி மட்டும் போயிட்டு 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 வந்துட்டு இருப்பா. நடக்கட்டும், நடக்கட்டும். அண்ணே, மாப்பிள்ள ஏதாவது தப்பான காரியத்துல ஈடு
பார்த்தா நீங்க தான் முன்னாடி நின்னு வாழ்த்தணும். நான் வரலன்னா என்னம்மா? நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, நீங்க போயிட்டு வாங்க போதும். அண்ணே, எல்லாரும் போகுது, நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதுண்ணே. நான் ஒருத்த மட்டும் மாட இங்கே இருக்கேன், கோபி இருக்கான், மலர் இருக்கான், அவங்களோட சேர்ந்து நானும் இங்கே இருக்கேன், அவ்வளோதான். என்னண்ணே நீங்க? நான் பிரசாத் தான். கூப்பிட்டுட்டாரு. என்ன சதே? இந்த கிளம்பிட்டப்பா. அப்படியா? சரி, கார்ல வந்துடும். வச்சுறேன் அண்ணே. வண்டி அனுப்பியிருக்கானா? சட்டுன்னு கிளம்பி வர சொல்றான். நல்ல நேரம் போறதுக்குள்ள இடத்தை பார்த்துட்டு காசு கொடுத்துடலாங்கிறான். அப்ப தாமதம் பண்ணாம சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க இது நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப என்ன ஏன் கூப்பிடுற அண்ணே? பிரசாத் மாறிட்டானே. நேத்து 60 கல்யாணத்தை பத்தி அவ்வளவு அக்கறையா பேசினானே. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 60 கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும் சித்தப்பான்னு சொன்னானே. அப்படியே சொன்னான்? அப்பா அம்மா மேல அவ்வளவு பிரியமா அவனுக்கு? ஆமாண்ணே, நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம அவனா மயில அவ்வளவு பற்று பாசம் வச்சிருக்கிறவன் நேரம் அப்ப இங்க வந்து பார்த்து கூப்பிட வேண்டியதானே? ஏன் வரமாட்டேங்கிறான்? எல்லாரோடையும் சேர்ந்து 60 கல்யாணம் கொண்டாடுவானா? இங்க வீட்டுக்கு வந்து அப்பனை பார்க்க மாட்டானா? என்னடா மயில் இது? வீட்டுக்கு வந்தா கோயம்பச்சா இருப்பாரு. கோயம்பச்சா முகத்தை பாக்கணும். கோயம்பச்சா முகத்தை பார்த்தா அவருக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரங்கிறக்காடி வராம இருக்காரு. எந்த நேரத்துல என்ன பேசுன இங்கேயும் தெரியாது உனக்கு. வாய முறா. ஏன் பேர சொல்ற? நான் அதட்டுறீங்க. அவன் சரியா தான் சொல்றான். அந்த காரணத்துக்கு தான் வரமாட்டேங்கிறான். 60 கல்யாணத்துல எல்லாரோடையும் சேர்ந்து நிக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கான். ஆனா அந்த குடும்பத்துல வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நிக்கிறதுக்கு அவன் தயாரா இல்ல. ஏன்டா உன்ன சொல்லட்டுமா? அவன் 60 கல்யாணம் அது இதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது உண்மையான உணர்ச்சி இல்லடா. ஏதோ அவனுக்கு ஒரு தேவை. இவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறவன் குடும்பத்தோட எல்லாரும் வந்தாதான் காசு வாங்குவேன்னு சொல்லிருக்கலாம். அதனாலதான் எல்லாரையும் கூப்பிடறான். அப்படி ஒரு நிபந்தனை இல்லைன்னா உங்களை எல்லாம் தேடுவானாடாவன். அப்படி தேடுறவன்டா எதுக்கட ஹோட்டல்ல லாட்ஜ்ல போய் பூந்துக்கணும்? அதான சின்ன சின்னதா சில தவறுகள் இருக்கலான்னு அதுக்காக அவன் நம்ம பிள்ளைலாயிடுமா? அவன் தேவைக்கு சொன்னானோ நிஜமா தான் சொன்னானோ 60 கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தணும்னு சொன்னானே அவன். அவன் நம்மளை நோக்கி வரும்போது நாமளும் அவனை நோக்கி போறது நல்லதுண்ணே. இல்லைன்னா ஒரேடியா விலகி போயிடுவானே அவன். அதுக்கு தான் நீங்க எல்லாரும் போறீங்களா? அவன் இவ்வளவு தூரம் நகர்ந்து வந்ததுக்கு நாம நகர்ந்து போறது போதும். அது போதும், விட்டுரு. சரி, உங்களுக்கு நேரமா அது கிளம்புங்க. கிளம்புங்க, கிளம்புங்க, போங்க, கிளம்புங்கம்மா. அண்ணே எனக்கு போங்க, கிளம்பி போங்க. நாங்க வரோம். என்ன சொல்ற நீ? நான் இதான் சொல்ல போனேன். நான் சொல்றதுக்கு நீ யாரான்னு கேட்டுருவான்டாவன். அவன் 100 பேருக்கு அவன் வழி காட்டுறதா நினைச்சிட்டு இருக்கான். விடு, நீ விடு விடு.